நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட இந்த கொள்ளை நோயினால் பலவிதமான வகையிலே நாம் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் தாமதப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. இந்த நாட்களில் சில ஆசீர்வாதங்கள் தாமதப்படும் போது நம்ம சோர்ந்து போகிறோம். சின்ன வயசுலேயே தாவீது ஆண்டவர் தெரிந்து கொண்டு, எனக்குரிய 13 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க, 13 வயசுலேயே அவனை முன்குறித்து தன்னுடைய சகோதரர்கள் நடுவில் அவனை அபிஷேகித்தான். ஆனால் அவருக்கு அடுத்த 17 வருஷம் நினச்ச மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்ச காலம்தான் அவர் சவுலோட அரண்மனையில் இருந்தாருங்க, அதுக்கப்புறம் அவர் ஒரு கொலை குற்றவாளியைப் போல் இராணுவத்தினால் துரத்தப்படுகிறார், ரொம்ப நிர்பந்தமான நிலைமை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 2 தடவை எதிராளியான சவுலை கத்தர் தாவீதோட கையில் ஒப்பு கொடுப்பார். அவனை குத்தி இருந்தால் இவர் ராஜா வாயிருக்கலாம். ஒரு தடவை அவர் தனியாக சவுல் ஒதுக்குப்புறமாக போகும்போது அவரை தாவீதனுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். அவனை கொன்று போட்டு இவன் ராஜா வாயிருக்கலாம், ஆனால் ராஜா வாகவில்லை. இன்னொரு தடவை அப்படியாக போகும்போது அவர் தூங்கி கொண்டிருப்பார். பக்கத்தில் வருகிற அந்த அபிஷாய் கேட்பான், ராஜா இவனை 2 குத்து குத்தாமல் ஒத்த குத்தாக குத்தி இவனை முடிச்சுட்டு நீங்கள் ராஜா வாயிருங்க, கத்தர் பகைங்கனை உடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லும்போது தாவீது சொல்லுவார், ஆண்டவர் அபிஷேகம் பண்ண ஒருத்தனை நம்ம குத்த முடியுமாப்பா, நம்ம ஆண்டவர் தரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இஸ்ரவேலில் எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும், நல்ல ராஜாக்கள் இருந்தாலும், தாவீது பேரும் புகழுமா இன்றைக்கும் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் அவன் கத்தர் தர்ற வரைக்கும் காத்திருந்ததுனால. அதனால் நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம், கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி வார்த்தை உண்மை உள்ளது பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் தடுமாறி போக வேண்டாம், நீங்கள் தள்ளாடி போக வேண்டாம், எனக்கு கிடைக்காதோ என்று நீங்கள் சோர்ந்து இருக்க வேண்டாம். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். உங்களுடைய ஹோப்பை, உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், தன்னுடைய ஆத்மாவை பார்த்து கத்தருக்கு காத்துரு, அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவோடு அவர் பேசுவார், திட்டமானதாரு தைரியமாரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுவார். அதுபோல் நீங்களும் திட்டம் மனதாக இருக்கணும் பிரியமானவர்களே. நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவு பண்ணுவார். நீங்களும் காத்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற வரை ஏதோ ஒரு காத்திருப்பு நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுதான் உலகம். பரலோகத்தில் அது இல்லை, பரலோகத்தில் எல்லாம் நிறைவாக இருக்கும். இந்த பூமியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை நீங்கள் காத்திருந்து தேவனிடத்தில் சுதந்தரிக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சோர்ந்து போக மாட்டார். அதனால் அது ரொம்ப முக்கியம் இல்லை. பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்க, பஸ் வர லேட் ஆகுதுன்ன உடனே சோர்வு, அதான் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தில். ஐயோ போன வருஷம் காத்திருந்தேன் கிடைக்கல, இந்த வருஷமும் காத்திருக்கிறேன், அந்த சோர்வு வேண்டாம். நீங்கள் அவரை நம்புங்க, நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஓ, நமக்கு எல்லாருக்குமே இந்த ஹோட்டலில் போய் காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் பார்த்தீங்களா. ஹோட்டலில் போய் இந்த சாப்பாட்டுக்காக காத்திருக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைலாம் வரும். வீட்லேயும் அப்படி தான், அங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கும், நமக்கு பசி வந்துடும், கொஞ்சம் நேரம் சாப்பாடு வர தாமதமான உடனே என்னென்ன வார்த்தையெல்லாம் வரும், வாயில் என்ன இன்னும் சோறு போடலையா, இன்னுமா ரெடி ஆகிட்டுருக்கு அப்படி. ஆனால் அந்த சாப்பிட்ற இடத்துல தாமதம் இல்லாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஒரு மனுஷன் அப்படி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் தன்னுடைய சாப்பாடை ஆர்டர் பண்ணிவிட்டு காத்திருக்கிறார். காத்து கொண்டே இருக்கிறார் நீண்ட நேரமாக. திடீரென்று உள்ளே ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் ஹோட்டலுக்குள்ளே நுழையுது. நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோட்டலில் ஒத்தையாள் உட்காந்துருக்கிறாரு, இன்னொரு 10 பேர் உட்காந்தா யாரை தான் கவனிக்க பார்ப்பான், அந்த 10 பேரை தான் கவனிக்க பார்ப்பான். இப்போ இந்த 10 பேர் ஹோட்டலுக்குள்ளே வேக வேகமாக திமு திமுன்னு வந்தவுடனே வந்து ஒரு டேபிளில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, வேகமாக கொண்டு வா சாப்பாடு, இல்லைன்னா நாங்கள் போயிடுவோம், வேகமாக கொண்டு வரியா இல்லையா அப்படின்னு. உடனே அங்கே உள்ளே போய் தடல் புடலாக போய் சமையல் அறையில் காரியங்கள் எல்லாம் செய்து சாப்பாடு கொண்டு வர பார்க்குறாங்க. இவர் காத்துகிட்டே இருக்கார், ஏன்னா அவர் தானே முதல்ல வந்தார். வந்தவர் அங்கே உட்காந்து டேபிளில் காத்து கொண்டே இருக்கார். பார்த்தா இவருக்கு சாப்பாடு வரல, இவங்க 10 பேருக்கும் வேக வேகமாக ஆட்கள் கொண்டு வந்து சாப்பாடை வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன வரும், கோபம் வரும், பயங்கரமான கோபம் வந்து அவர் எந்திரிக்கிறார். என்னையா, இவங்களுக்கு முன்னாடி 10 நிமிஷமாக நான் வந்து காத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு தராமல் அவங்க 10 பேர் வந்தாங்க, வந்த உடனே ஓடி போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, என்ன எனக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டு வரலையான்னு கோபத்தோடு எந்திரிக்கிறார். மேனேஜர் ஓடி வந்து, ஐயா
கொஞ்சம் பொறுங்கய்யா, கொஞ்சம் பொறுங்க. அவங்க அவசரப்படுறாங்க, பொறுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பொறுத்துருங்கய்யா, தயவு செய்து எந்திரிச்சு போயிடாதீங்க. அதனால் தேவனுடைய மக்களே, ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்தா தான் சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்துருங்க. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்க. கொஞ்சம் அதான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை, கொஞ்சம் பொறுத்துருங்க. கத்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணார். ஒரு காரணம் இல்லாமல் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை, காரணம் இல்லாமல் உங்களை கை பிடிக்கலை. கொஞ்சம் நீங்கள் பொறுத்துருங்க, உங்களுக்கான நன்மை உண்டு. ஆபிரகாம் அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிட்டார். மனைவி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இனி நமக்கு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி ஈசாக்கை வைத்திருக்கிறார், இனி நமக்கு கிடைக்கிறது போல தெரியல. அங்கே காத்திருக்கும் போது ஏற்பட்ட சோர்வு ஆபிரகாமையும் சாராலையும் வேறு விதமாய் கொண்டு போக வைத்தது. பின்னாளிலே வாழ்க்கையிலே அவமானங்கள் வந்தது, கேவலங்கள் வந்தது, கேலிகள் வந்தது, நிந்தனைகள் வந்தது. அதனால தேவனுடைய மக்களே, தேவன் தருகிற வரைக்கும் தாவீது போல நீங்கள் காத்திருக்க வேண்டும். உடனே வந்தாலும் கொஞ்சம் கோபத்தோடு சரி சரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பந்த 10 பேரும் சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் அந்த பக்கத்தில் சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஓய், உமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கல பார்த்தியா, எங்களுக்கு கிடச்சிருச்சு, நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு முன்னாடியே வந்த, உனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு கேலி பண்ணுறாங்க. கேலி பண்ணால் நம்மளால் பல நேரங்களில் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். திடீரென்று பார்த்தால் அங்கே சமையல் அறையிலிருந்து ஒரு விசேஷமான ஆகாரம் வந்து இவருடைய டேபிளில் வைக்கப்படுகிறது. டேபிளை பார்த்தோன்னே அரண்டு போயிட்டார். என்னடா அது, நான் ஆர்டர் பண்ணது ஒன்று, நான் ஆர்டர் பண்ணதை விட பயங்கரமான ஒரு சாப்பாடு வந்து இங்கே வச்சுருக்கு. இந்த பக்கம் ஒரு சப்ளையர், இந்த பக்கம் ஒரு சப்ளையர், இந்த பக்கம் ஒரு சப்ளையர். சார் நல்லா சாப்பிடுங்க சார், சார் நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணாலும் கேளுங்க சார், மட்டன் வேணுமா சார். இது என்னடா, இவர் ஆடி போயிட்டார். அவர் பயந்து போய் சொல்கிறாரு, நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணலப்பா, இது என்னப்பா இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் இதெல்லாம் ஒன்றுமே செய்யலையப்பா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நினைப்பதற்கு மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ தான் சொன்னாரங்களாம், வந்து இந்த ஹோட்டலோட ஓனர் உங்களோட கூட படித்தவர், நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே உங்களை பார்த்துட்டார், பார்த்த உடனே சீப் செஃபுக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், அவனுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க, அவனை கனமாக அனுப்பணும், என் ஃப்ரெண்டை நல்லா சாப்பிட வச்சு குளிர வச்சு அனுப்பணும், அவனை வெறுமையாக அனுப்பாதீங்க. ஐயா ஃப்ரெண்டே அப்படி செய்வானா, ஆண்டவர் எப்படியா செய்வார் ஐயா, ஐயா ஃப்ரெண்டே அப்படி செய்வானா, ஆண்டவர் எப்படியா செய்வார், என் ஃப்ரெண்டை சந்தோஷமாக அனுப்புங்கன்னு. அந்த ஓனரும் பக்கத்தில் வந்து உட்காந்து அந்த ஃப்ரெண்டை கனம் பண்ணி சந்தோஷப்படுத்தி, அந்த காத்திருப்புதலுக்கு ஒரு நாளும் வெட்கம் வராதியா, காத்திருக்கிறவனுக்கு குறைவாக தரமாட்டாரியா, காத்திருக்கிறதுக்கு லெகுவானதாக தரமாட்டாரியா, காத்திருக்கிறவனுக்கு அவர் தருகிற நன்மை ஆச்சரியமானதாக இருக்கும் ஐயா, அதிசயமானதாக இருக்கும். அதனால் சோர்ந்து போக மட்டும் செய்து விடாதீர்கள், எடுத்த முயற்சிகளை விட்டு விடாதீர்கள், எடுத்த முயற்சிகளிலிருந்து பின்னோக்கி போய்விடாதீர்கள், உங்கள் ஜபத்தை நிறுத்தி விடாதீர்கள், தேவனை தேடுகிறதை நிறுத்தி விடாதீர்கள், சந்தேகப்பட்டு பின்னோக்கி விடாதீர்கள், எனக்கு கிடைக்காது என்று சொல்லாதீர்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்வார். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை கண்ணால் காண செய்வீர், எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும்